Hi, hello friends. In the video, June 24, June 25, and June 26 current affairs da paaka porom. Mains exam practice question. Collegium nadaimurai patri kuripeduga. Write a note on collegium system. இரண்டாவது முறையாக உரை அமெரிக்க நாடாளுமன்றத்தின் கூட்டு கூட்டத்தில் இரண்டாவது முறையாக உரையாற்றிய முதல் இந்தியர் அப்படிங்கிற சிறப்பு யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. சரியா? ஸோ இந்த மாதிரி சாதனை வந்து கொஞ்சம் வெளிநாட்டு தலைவர்கள் தான் படைத்திருக்காங்க. ஸோ அதோட லிஸ்ட் தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம், இது வந்து இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அதுக்கப்புறம் உள்ளதும் பார்த்துக்கணும். பிரிட்டனுடைய முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து 1941, 1943, தென் 1952 ஆகிய ஆண்டுகளில் மூன்று முறை வந்து அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய கூட்டு கூட்டத்தில் உரையாற்றியிருக்கார். அடுத்தது தென்னாப்பிரிக்கா முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா வந்து 1990 தென் 1994 வந்து உரையாற்றியிருக்காரு. இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் இட்ஜாக் ராபின் வந்து 1976 1994 வந்து உரையாற்றியிருக்கார். இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து பெஞ்சமின் நெதன்யாகு வந்து 1996 2011 2015 அந்த இயர்ஸில் வந்து உரையாற்றியிருக்கார். ஆனால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு வந்து 2015 வந்து உரையாற்றிய போது வெள்ளை மாளிகையுடைய ஒப்புதல் வந்து பெறப்படவில்லை அப்படின்னு ஒரு பிரச்சனையும் வந்து எழுந்துச்சு. ஓகேவா? ஸோ அதை விட்டுருங்க. தென் உக்ரைனுடைய அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி வந்து அதிகாரப்பூர்வமாக ஒரு டைம், அதிகாரப்பூர்வமற்ற வகையில் ஒரு முறையும் வந்து அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருக்கார். சரியா? ஸோ இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அமெரிக்கா நாடாளுமன்றத்துடைய கூட்டு கூட்டத்தில் இரண்டாவது முறையாகிய உரையாற்றிய முதல் இந்தியர் அப்படிங்கிற சிறப்பை யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பெண் குழந்தைகளை பாதுகாக்க இமைகள் திட்டம் தொடக்கம். இமைகள் திட்டம் எதற்காக அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்பதற்காக. சரியா? ஸோ யாருடைய சார்பில் இந்த திட்டமானது ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா தமிழக காவல்துறையின் வடக்கு மண்டலம் சார்பில் தான் இந்த திட்டமானது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முறையாக வழக்கு பதிவு செய்து 60 நாட்களில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வது, அப்புறம் பெண் குழந்தைகளின் சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்வது உள்ளிட்டவற்றில் அதிக கவனம் செலுத்த காவல்துறை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. சரி? அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் திட்டம் போட்டிருக்காங்க. முதல் இந்திய தயாரிப்பு செமிகண்டக்டர் சிப் வந்து 2024 பயன்பாட்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மத்திய தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓராண்டுக்குள் நாட்டில் வந்து 4 to 5 செமிகண்டக்டர் ஆலைகள் நிறுவப்படும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. அமெரிக்காவை சேர்ந்த கணினி சேமிப்பக சிப் தயாரிப்பு நிறுவனமான மைக்ரான் வந்து 22,540 கோடி முதலீட்டில் வந்து குஜராத் மாநிலத்தில் செமிகண்டக்டர் பாகங்கள் இணைப்பு மற்றும் பரிசோதனை ஆலையை வந்து அமைக்க போகிறாங்க. ஸோ இந்த ஆலையை அமைப்பதற்கான செலவில் 6,763 கோடியை வந்து மைக்ரான் நிறுவனமும் பேலன்ஸ் செலவு வந்து மாநில அரசு வந்து ஏற்க போகிறாங்க. சரியா? ஸோ குஜராத் செமிகண்டக்டர் ஆலை மூலமாக 5,000 பேருக்கு வந்து நேரடி வேலைவாய்ப்பும் 15,000 பேருக்கு வந்து பல ஆண்டுகளுக்கு சமூக பணி வாய்ப்புகளும் கிடைக்கும் அப்படின்னு மைக்ரான் நிறுவனம் சார்பில் சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் 1,600 மாணவர்கள் சிலம்பாட்டத்தில் ஈடுபட்டு உலக சாதனை. சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு June 26 இந்த நிகழ்ச்சியானது யாருடைய சார்பில் நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறையின் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரே நேரத்தில் 1,600 பள்ளி மாணவ மற்றும் மாணவிகள் வந்து சிலம்பம் நிகழ்ச்சியை நடத்தியதற்காக வேர்ல்டு ரெக்கார்ட் யூனியன் அமைப்பு வந்து உலக சாதனை விருதை வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? 24 மணி நேரமும் உழைக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவர் சொத்தில் சம உரிமை. ஓகே, இப்போ வந்து ஒய்ஃப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க வீட்டில் வந்து 24 hours ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அண்ட் அவங்களுக்கு ஹாலிடேயும் கிடைக்காது. ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 8 hours கிட்ட தான் வந்து ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் அவங்களுக்கு ஹாலிடேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வீட்டில் வந்து குடும்ப பெண்கள் 24 மணி நேரமும் வந்து உழைக்கிறாங்க, அதை வந்து எதுக்கு கூட கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து டெய்லி ஒரு 8 hours உழைக்கிறது கூட எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குடும்ப உழைப்பில் 24 மணி நேரமும் ஈடுபடும் ஊதியம் பெறாத பெண்களுக்கு வந்து தன்னுடைய கணவர் வந்து அவருடைய காசில் வாங்கிய சொத்தில் அந்த மனைவிக்கும் சம உரிமை உண்டு அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லுறவை வலுப்படுத்த இந்தியா மற்றும் எகிப்து உறுதி.
பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அமெரிக்கா மற்றும் எகிப்து நாட்டிற்கு வந்து பயணம் மேற்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி வந்து அமெரிக்காவில் வந்து பயணம் மேற்கொண்டு அங்கே என்னலாம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். தென் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து அந்த நாட்டுடைய அதிபர் அண்ட் அந்த அதிபருடைய மனைவிக்கு வந்து கொடுத்த கிஃப்ட்ஸ் அண்ட் அவங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்த கிஃப்ட்ஸ் இதை பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம் கரெக்டாக. ஸோ தென் சாட்டர்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து எகிப்து நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்காங்க அண்ட் நேத்துக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் வந்திருக்காங்க, சரியா கிளம்பியிருக்காங்க. ஓகே சரி. ஸோ இப்போ எகிப்து நாட்டுடைய அதிபர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்துல் ஃபட்டா எல்சிசி, சரியா. ஸோ இவர் தான் வந்து இந்த வருஷம் குடியரசு தின நிகழ்ச்சி, ஓகேவா. ஸோ நம்ம இந்தியாவில் குடியரசு தின நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டுடைய அதிபர் அப்துல் ஃபட்டா எல்சிசி, சரியா. சரி ஓகே. நல்லுறவை வலுப்படுத்த இந்தியா மற்றும் எகிப்து உறுதி. ஸோ இரண்டு நாடுகளுக்கும் இடையே காணப்படும் அந்த நல்லுறவை வந்து வலுப்படுத்துறதுக்காக 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக்கப்பட்டிருக்கு, சரியா. ஸோ லைக் வேளாண்மை, அப்புறம் வந்து தொல்லியல் நினைவு சின்னங்கள் பாதுகாப்பு, தொழில் போட்டி சட்டம் ஆகியவை தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையொப்பமாக்கப்பட்டிருக்கு, சரியா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டுடைய உயரிய விருதும் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எகிப்து நாட்டுடைய உயரிய விருது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் த நைல், சரியா. ஓகே. ஸோ ஒவ்வொரு நாட்டுடைய உயரிய விருதுடைய நேம் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து நிறைய நாட்டுடைய உயரிய விருதுகள் பார்த்துருக்கோம். ஸோ எகிப்து நாட்டுடைய உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த நைட், சரியா. சம்டைம்ஸ் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்காகவும் கேட்கலாம். ஒரு சைடில் வந்து நாட்டுடைய பெயரெல்லாம் கொடுத்துட்டு ஒரு சைடில் வந்து அந்த உயரிய விருதுகளை கொடுத்துட்டு நம்ம வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா. ஸோ கொஞ்சம் பர்டிகுலராக கொஞ்சம் நாடுடைய உயரிய விருதுகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. சரி, அப்போது எகிப்து நாட்டுடைய உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் த நைல் விருது வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அவார்ட் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. எகிப்து நாட்டுக்கும் மனித குலத்துக்கும் ஈடு இணையற்ற சேவைகளை வழங்கும் நாடுகளுடைய தலைவர்கள், அதிபர்கள், துணை அதிபர்கள் உள்ளிட்டோருக்கு இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ எந்த வருஷத்துலேருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 1915, சரியா. ஸோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நிறைய இதே மாதிரி வந்து உயரிய விருதுகள் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து அவருக்கு 13வது விருது, சரியா. ஸோ அப்போ ஆல்ரெடி வந்து எந்தெந்த நாடுகளில் இருந்து அவருக்கு அவார்ட்ஸ் இந்த உயரிய விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அந்த லிஸ்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, சரியா. திரிபுரா எல்லையில் 75 கிராமங்களுக்கு சுதந்திர போராட்ட தியாகிகள் பெயர். சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் வீரர்களுடைய தியாகத்தை போற்றும் வகையில் இந்த நடவடிக்கை வந்து மேற்கொள்ளப்படுகிறது, சரியா. இந்த பெயர் சுட்டும் விழா நிகழ்ச்சியானது எப்போ நடைபெறப் போகுதுன்னா ஜூலை மந்த்லேருந்து August 15 வரைக்கும் இந்த பெயர் சுட்டும் நிகழ்ச்சி வந்து நடத்தப்பட போகுது. அண்ட் இதற்காக 8 மாவட்டங்களில் உள்ள 75 கிராமங்களை வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க, சரியா. எங்கே அப்படின்னா திரிபுராவில். ஒரு ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். உலகின் நன்றாக வாழக்கூடிய நகரங்கள் 2023, சரியா. வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லிவபிள் சிட்டிஸ் 2023. இது என்ன அப்படின்னா எந்த நகரில் இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லா வாழலாம் அப்படிங்கிறதான். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட், ஓகேவா. எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டு. இது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1946 அண்ட் இதோடைய ஹெட் குவார்ட்டர் வந்து லண்டனில் இருக்குது, சரியா. ஓகே. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எந்த நாட்டில் உள்ள நகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் உள்ள நகர், ஓகேவா. எந்த நகர்னா வெய்னா. ஆஸ்திரியாவில் இருக்க வெய்னா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில். செகண்ட் வந்து டென்மார்க்கில் இருக்கிற கோப்பன்ஹேகன், ஓகேவா. கோப்பன்ஹேகன் அப்படிங்கிற ஒரு சிட்டி தான் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸில் இருக்குது. அந்த சிட்டி வந்து டென்மார்க்கில் இருக்கு. தேர்ட் வந்து மெல்பார்ன் அப்படிங்கிற ஒரு சிட்டி, சரியா. மெல்பார்ன் அப்படிங்கிற சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரேலியா, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து வெய்னா ஆஸ்திரியா, செகண்ட் வந்து கோப்பன்ஹேகன் டென்மார்க்கு, தேர்ட் வந்து மெல்பார்ன் ஆஸ்திரேலியா, சரியா. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் பார்த்துட்டோம். அப்போது டாப் 10 வந்து, ஓகேவா, டாப் 10 எந்த நாட்டில் உள்ள சிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கண்ணா, சரியா. டாப் 10 எந்த நாட்டில் உள்ள சிட்டிஸ் வந்து அதிகமாக இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கனடா, ஓகே, கனடா. சரி, அப்போ நம்ம இந்தியாவில் உள்ள எந்த ஒரு சிட்டியுமே இல்லையா அப்படின்னா இருக்குது. ஸோ நம்ம இந்தியாவிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா 141 வந்து நியூ டெல்லி இருக்குது, ஓகேவா. 141 நியூ டெல்லி, 144 வந்து சென்னை,
147 அகமதாபாத்தை 148 பெங்களூர் இருக்குது, சரியா? 141, 144, 147, 148. இப்போது பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஹோலி ஃபெஸ்டிவலை பேன் பண்ணியிருக்காங்க, சரியா? ஸோ சமீபத்தில் எந்த நாட்டில் ஹோலி ஃபெஸ்டிவல் பேன் பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான், சரியா? ஸோ ஹோலி மட்டும் கிடையாது, அதர் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸுமே பாகிஸ்தானில் பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் வந்து பார்ப்போம், இண்டஸ் எக்ஸ், ஓகேவா? இண்டஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த ப்ரோக்ராம் ஆனது எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா யுஎஸ்ஏ அமெரிக்கா, சரியா? இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ அமெரிக்கா, ஓகேவா? ஸோ எதுக்காக இந்த இனிஷியேட்டிவ், இந்த ப்ரோக்ராம் அப்படின்னா இது வந்து ஆக்சுவலி எது ரிலேட்டடாக அப்படின்னா டிஃபென்ஸ், ஓகேவா? ஸோ பாதுகாப்பு ரிலேட்டடாக நடத்தப்பட்ட ஒரு ப்ரோக்ராம், ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த இண்டஸ் எக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இரு நாடுகள் அப்படின்போது இந்தியா மற்றும் யுஎஸ்ஏ, ஓகேவா? ஒருங்கிணைந்த சிமுலேட்டர் வளாகம், சரியா? இன்டகிரேட்டட் சிமுலேட்டர் காம்ப்ளெக்ஸ். இது ஆக்சுவலி எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்தியன் நேவி. ஸோ ஆக்சுவலி இந்த காம்ப்ளெக்ஸாக, இந்த ஒருங்கிணைந்த சிமுலேட்டர் வளாகம் வந்து எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கும், சரியா? மெயினாக. ஓகே, ஸோ இந்த ஒருங்கிணைந்த சிமுலேட்டர் வளாகம் இதோடைய நேம் வந்து துரு, ஓகேவா? துரு. இது எங்கே இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சதர்ன் நேவல் கமாண்ட், ஓகேவா? சதர்ன் நேவல் கமாண்ட். ஸோ இந்த சதர்ன் நேவல் கமாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா கொச்சி கேரளாவில் இருக்குது, சரியா? கொச்சி கேரளா. ஒரு ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம், உலகின் மிகவும் பிரபலமான தலைவர், சரியா? வேர்ல்டு மோஸ்ட் பாப்புலர் லீடர். இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார். அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்விட்சர்லாண்டோடைய பிரசிடென்ட், ஓகேவா? செகண்ட் பிளேஸ் வந்து ஸ்விட்சர்லாண்டோடைய பிரசிடென்ட் எலைன் பர்சட் தான் செகண்ட் பிளேஸில் இருக்காங்க. தேர்ட் வந்து மெக்சிகோவுடைய பிரசிடென்ட்டு லோபஸ் ஆப்ரடர், ஓகேவா? இவர் தான் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னா இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி.